தமிழ்நாட்டிலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்க வெற்றிகரமாக இயங்கிக்கிட்டு இருக்க முன்னணியான நிறுவனம் அப்படின்றது தான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறுவனத்துக்கு தேவையான டெலிகாலர் அப்படின்ற போஸ்ட்டை டைரக்டாக ரிக்ரூட் பண்ணுறதுக்கான அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுறதுக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், இது ஒரு மிகப்பெரிய ஹெல்த் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிறுவனத்தில் தான் இப்போது 50 மேற்பட்ட டெலிகாலர் வேக்கன்சி அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் டிகிரி எனி டிகிரி படித்தவங்களை தான் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ரிக்ரூட் பண்ணுறாங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 30 வயது வரை இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்கிறாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனல் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில் அப்படின்றது, அடுத்தது டீம் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஸ்கில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்னென்ன மாதிரியான ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கால்ஸை ஹேண்டில் பண்ணுறது சர்வீஸ் நம்பரில், அதுக்கு ப்ராம்ப்டாக அவங்க சொல்லி கொடுத்த பதில் சொல்கிறது, தேவைப்பட்டது அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மிக அழகாக அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். கூடவே அவங்க சொல்லக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும், ரெக்கார்ட் பண்ணிக்கணும், ஏன்னா இது சர்வீஸ் கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு நீங்கள் கான் கால் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் ரிக்வஸ்ட் கேட்டாங்கன்னா அந்த சர்வீஸ் ரிக்வஸ்ட்டை புக் பண்ணிக்கணும் அப்படின்றதும் உங்களோட வேலை, அவங்க கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அலாட் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்பரலி வந்து ப்ரொவைடிங் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணுறவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு தெளிவான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸை ரெக்கார்ட் பண்ணுற வேலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்மிடியட் ஜாயினர்ஸ்க்கு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு அப்பல்லோவோட மெயின் பிரான்ச் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான போஸ்டிங் எப்பையிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா December 14 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி அப்படின்றது January 3 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரம் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி போனீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன் லிங்க்னு கொடுத்துருப்போம். அந்த லிங்க் உள்ள போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளை ஜாப்ன்றதை கிளிக் பண்ணி, இன்கேஸ் மொபைல்லேருந்து இது ஓப்பன் ஆகலை அப்படின்னா சிஸ்டம்லேருந்தோ கம்ப்யூட்டர்லேருந்தோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகும். நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் இதை போஸ்ட் பண்ணுறோம். வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலயமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸாக இருந்து என்ஜிஓவாக இருந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும், அதுக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் வேலைவாய்ப்பு தகவல்கள் கொண்டு வந்து செக்குடி பண்ணி தொடர்ந்து செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.